இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபி கேமரா பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி ஐபி கேமரா கனெக்ட் பண்றது, கான்ஃபிகர் பண்றது அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஐபி கேமரா செட்டப்புக்கும் அனலாக் கேமரா செட்டப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். நம்ம அனலாக் கேமரால வந்து இந்த மாதிரி அனலாக் கேமராஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த பிஎன்சி டைப் கேமராஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம ஐபி கேமரா யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லேண்ட் போட்டிருக்கோம், பவர் கொடுக்குறது தான் பவர் போட்டிருக்கோம். அனலாக் கேமரா செட்டப்பில் வந்து நம்ம டிவிஆர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி செட்டப் இருக்கிற மாதிரி டிவிஆர் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம நெட்ஒர்க் வீடியோ ரெக்கார்டர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டு தான் அதில் இருப்போம். அனலாக் செட்டப்பில் வந்து பவருக்காக நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டைப் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஐபி கேமராவில் வந்து நம்ம பிஓ யூஸ் பண்ண போகிறோம். பிஓ எதுக்காகனா பவருக்காகவும் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு விதமான செக்மெண்ட் பிரிச்சிருப்பாங்க, பிஓஐ போர்ட்ஸ் அந்த அப்ளிங்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பிஓஐ போர்ட்டில் வந்து நீங்கள் பவரும் வரும், சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அப்ளிங்கில் வந்து பவர் வராது, ஒன்லி நீங்கள் சுவிட்சாக மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அனலாக் கேமரா செட்டப்பில் வந்து நம்ம கோஆக்சியல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். 3+1 கோஆக்சியல் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நம்ம கேட்ச் சிப் யூஸ் பண்ண போகிறோம். அனலாக் கேமரா செட்டப்ஸில் வந்து நம்ம பிஎன்சி கனெக்டர்ஸ் இந்த மாதிரி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நம்ம இந்த மாரி ஜாக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மெட்டீரியல் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். இப்போ ஐபி கேமரா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஐபி கேமரா யூஸ் பண்ணும்போது நமக்கு அனலாக் கேமராவோட ஐபி கேமரா கிளாரிட்டி நமக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி நம்ம கேபிளோட லென்த் நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப அதில் கம்மி பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து ஒரு 50 மீட்டருக்கு அப்புறமேட்டு ஒரு 4 கேமரா வருதுன்னா அனலாக் கேமராஸில் வந்து அந்த 50 மீட்டருக்குமே நம்ம 4 கேபிள் கொண்டு போவோம். ஆனால் ஐபி கேமரா நம்ம அப்படி தானே பண்ண தேவையில்ல. என்விஆர்லேருந்து ஒரே ஒரு கேபிள் போட்டு 50 மீட்டர் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பிஓ வச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம 4 கேமரா நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கேபிளோட காஸ்ட் அப்படியே ரொம்ப அப்படியே கம்மியாகும் நமக்கு. இதேமாரி நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா, அந்த கிலோமீட்டர் கணக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஐபி கேமராவில் ஃபைபர் கேபிள் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கிலோமீட்டர் கணக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம். கேபிளை அப்படி கொண்டு போய் நம்ம லாங் பெரிய பெரிய சைக்கிள் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் ஐபி கேமராவில். அதேமாதிரி இப்போ நீங்கள் ஐபி கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வைக்கும். அப்படி வச்சாலும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக சொல்யூஷன் கொடுத்துடலாம். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்க பார்க்கலாம். என்கிட்ட கிரிம்பிங் டூல் இல்லை, அதனால் பேட்ச் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி கிரிம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டயக்ராம் கொடுத்துருக்கேன், டயக்ராம் பார்த்து கலர் கோடிங் பார்த்து கிரிம் பண்ணிடுங்க. இல்லை கிரிம் பண்ணுறது தனியாக வீடியோ வேணும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எண்டை வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணிடுங்க. இன்னொரு எண்டை வந்து பிஓயில் பிஓஐ போர்ட்ஸில் கொடுக்கணும், கொடுத்துருங்க. இன்னொரு கேமரா கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த பிஓஐ போர்ட்டில் கொடுங்க, அப்ளிங்கில் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கேபிளை கிரிம் பண்ணிவிட்டு அப்ளிங்கில் கொடுத்துருங்க. இன்னொரு எண்டை வந்து என்விஆரில் கொடுத்துருங்க. அவ்வளோதான், கனெக்ஷன் வைஸ் இவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இன்டர்நெட் தரீங்க அப்படின்னா அப்ளிங்கில் பாருங்களேன் இன்னொரு போர்ட் ஃப்ரீயாக இருக்குது, இதில் வந்து இன்டர்நெட் கொடுத்துருங்க. ஏன்னா என்விஆரில் பாருங்கள் ஒரே ஒரு லேண்ட் போர்ட் தான் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து இன்டர்நெட் கொடுத்து ஆன்லைன் பண்ண முடியாது. பிஓயில் வந்து அந்த அப்ளிங் போர்ட்டில் வந்து நீங்கள் அந்த லேண்ட் போர்ட்டை இன்டர்நெட் கொடுக்குற அந்த லேண்ட் போர்ட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ கனெக்ஷன் வைஸ் இவ்வளோ தான். அடுத்து நம்ம கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்விஆர் ஆனால் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பேசிக்காக நம்ம கான்ஃபிகரேஷன் ஐபி கேமரா கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா டிவிஆர்லையும் ஒரே கான்செப்ட் தான் இருக்கும், ஆனால் ஆப்ஷன் மட்டும் மாறி மாறி இருக்கும் அங்கே இருக்க இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி. இப்போ நம்ம தவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் தவா இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம டைம் ஜோன் செலக்ட் பண்ண சொல்லுது, நம்ம டைம் ஜோன் செலக்ட் பண்ணிட்டோம். என்விஆர் ஓப்பன் பண்ணோடனே டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு இருக்காது, நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். நான் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இருக்கு கேமரா ஆட் பண்ணலாம். நம்ம உள்ள போயிட்டு எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன் நான். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இங்கே
இவங்க மெயின் மெனு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. மெயின் மெனுக்குள்ள போய்க்கிங்க. மெயின் மெனுக்கு போனோம்னா கீழே கேமரான ஆப்ஷன் இருக்கும். கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா இவங்க இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பாருங்க கீழே சர்ச் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் லோட் ஆகும். இப்போ நமக்கு அந்த ஐபி வரல. ஏன்னா கேமராவோட ஐபியும் என்விரோட ஐபியும் சேமாக இருக்கிறதுனால வரல. இப்போ வந்து நம்ம ஒன்று என்விரோட ஐபி மாற்றணும், இல்லை கேமராவோட ஐபி மாற்றணும். கேமராவோட ஐபி மாற்றணும் நமக்கு லேப்டாப் தேவைப்படும். லேப்டாப்பில் நம்ம ஸ்மார்ட் பிஎஸ்எஸ்ங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஐபி மாற்றிக்கலாம். அதுக்கான ஸ்மார்ட் பிஎஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நமக்கு இப்போ நார்மலாக நமக்கு இப்போ தேவைப்படாது. நம்ம வந்து என்விரோட ஐபியை மாற்றிக்கலாம். அதை எப்படி மாற்றுறதுனா ஜஸ்ட் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தீங்கன்னா நெட்ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் மேலே பாருங்கள் இந்த ஐபி காட்டுதுங்களா, அது நேராக இங்கே பாருங்கள் எடிட் சிம்பிள் இருக்கும் மாடிஃபைன்ட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கும், இதில் இருக்க லாஸ்ட் நம்பரை மட்டும் மாற்றிடுங்க. லாஸ்ட் நம்பர் மட்டும் நான் மாற்றிட்டேன். மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்றேன், அப்ளை கொடுத்துடலாம், பேக் கொடுத்துடலாம். இப்போ கேமரா ஆப்ஷன் போயிட்டு சர்ச் டிவைஸ் கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ அந்த ஐபி வந்துருச்சு நமக்கு. இப்போ ஐபி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐபிக்கு நேராக டிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் இன்சிலைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அது என்ன கேட்குதுன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் அதில் லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இல்லையா, அதே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. உள்ள உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தேவை, அதுக்கு அது வேணால் நான் இன்னொரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த செக் பாக்ஸ் எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐபி கேமராவுக்கு ஒரு பாஸ்வேர்டு, என்விஆருக்கு ஒரு பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நிறைய டைம் வந்து நிறைய எரர்ஸ் நமக்கு வரும். கேமரா வந்து லாக் ஆகிறதுக்காக ஆன வாய்ப்பு இருக்குது. நான் அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள் இன்ஸ்லைஸ் சக்ஸஸ்னு வந்திருக்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டைம் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், வெளியே போயிட்டு வந்துடலாம். ஒரு டைம் ரீபூட் பண்ணிடலாம், அது ஐபியூனா செட் ஆகலை. ஒரு டைம் ரீபூட் பண்ணிக்கலாம். ரீபூட் ஆயிடுச்சு. இப்போ மெனுக்கு போகலாம். இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸில் இதுக்கு முன்னாடி இன்டூ மார்க் இருந்தது, இப்போ க்ரீன் டிக் வந்துருச்சு. இப்போ இந்த செக் பாக்ஸ் இல்லையா டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஆட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் கீழே இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ்க்கு நேராக இந்த க்ரீன் இருக்கணும். க்ரீன் இருந்தால் மட்டும்தான் கேமரா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரெட் இருந்துச்சுன்னா ஏதோ எரர் இருக்குது, ஐபிலையோ இல்லை பாஸ்வேர்டு ஏதாவது நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம வெளியே விட்டு நம்ம வியூ பார்க்கலாம். கேமரா வியூ வந்துருச்சு. இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த லைவ் வியூ இருக்கு இல்லையா, லைவ் வியூ நேராக பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் டிவைஸ் கொடுத்துட்டு இங்கே நம்மளுக்கு இந்த விண்டோவில் நம்மளுக்கு வந்து ஐபினா காட்டும். செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் நம்ம உள்ளே பண்ணோம் இல்லையா கேமரா ஆப்ஷனில் போயிட்டு, அதேமாரி இதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கனெக்ஷன் வைஸ் இவ்வளோ தான், கான்ஃபிகரேஷன் இவ்வளோ தான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டுடலாம்.